ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு ஹேர் ஸ்டைல்ல அஞ்சு ஹேர் ஸ்டைல் செஞ்சு காமிக்க போறேன். வீடியோ பாக்குறதுக்கு முன்னாலே என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி அதுல வந்து ஆப்ஷன் 3 கேக்கும், அதுல ஆல் கிளிக் பண்ணிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்றதுக்காக முதல்ல வந்து நல்லா வந்து இன்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு நான் வந்து ஃபுல்லா நல்லா என்ன செய்யறேன், சிக்கெல்லாம் இப்படி இல்லாம இந்த மாதிரி பெரிய கோம்பு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோம்பு வச்சு ஏற்கனவே கொஞ்சம் சிக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓரளவு இந்த இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கன்சிஸ்டன்சிக்கு வர்ற அளவுக்கு நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஹேர் சீரம் அப்ளை பண்ணியிருக்கேன், ஸோ அதனால ஹேர் நல்லா ஷைனிங்காக தெரியுது உங்களுக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்ப நம்ம ஹேரை பின்னால் போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கோம்பு எடுத்துக்கிறேன். நீங்க இந்த ஊசி பின்னால வந்து ஒரு நீளமா நீடில் மாதிரி ஒரு கோம்பு இருக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட உள்ள இந்த சீப்பு மட்டும் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, இங்க இருந்து எடுக்க போறோம், இந்த ஐப்ரோல சென்டர்ல இருந்து எடுக்க போறோம். எனக்கு வந்து இதுல குட்டி முடி கொஞ்சம் உண்டு, அதாவது நான் ஃப்ரண்ட்ல கட் பண்ணிருப்பேன் இந்த இருக்குல்லையா, இந்த ஹேர் இவ்வளவுதான் இருக்கும் இந்த ஹேர். ஸோ இந்த ஹேரை வந்து நான் செய்ய போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இத வந்து நல்லா இது பண்ணிக்க போறேன். நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். லூசா ட்விஸ்ட் பண்ணுங்க, ரொம்ப டைட்டா ட்விஸ்ட் பண்ண வேண்டாம். இதுல ஒரு பஃப் மாதிரி உங்களுக்கு வர்றது தெரியுதா? அதுக்கப்புறம் இத வந்து நம்ம அந்த மாதிரி குஷி கிளிப் வச்சு நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஓகே, பின் பண்ணியாச்சு. அடுத்தது அடுத்த லேயர் எடுக்க போறோம். ஓகேவா, அது நல்லா நம்ம கோம்ப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கோம்ப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்க. அடுத்தது வந்து இந்த லேயர் நான் பின் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லேயருக்காக நான் இப்படி கையை உள்ள விட்டு இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நான் ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ட்விஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லூஸா, அதாவது அந்த ஹேர் எடுத்திருக்கணும் நம்மளுக்கு தெரியணும், அடுத்த லேயர் நம்ம எடுத்திருக்கணும் தெரியணும். அந்த அளவு நீங்க வந்து ஹேரை வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இதுல ஒரு பிளைட்டா ஒரு பஃப் மாதிரி வச்சு நீங்க வந்து இது இன்னொரு குஷி கிளிப்பால டை பண்ணிக்காங்க. ஓகே ஓகே, அடுத்தது லேயர் தெரியுதா உங்களுக்கு? அடுத்த லேயர் நான் எடுக்க தெரியுதுல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் லேயர் இது, செகண்ட் லேயர் அண்ட் தேர்ட் லேயர். தேர்ட் லேயருக்கும் நான் கையை உள்ள விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இதையுமே நான் வந்து நான் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிட்டு நீங்க அப்படி பஃப் மாதிரி ஃப்ரண்ட்ல அப்படி தள்ளிட்டு நீங்க என்ன செய்யுங்க, அதை வந்து கிளிப் பண்ணிடுங்க. நல்லா கொஞ்சம் ட்விஸ்ட் வந்து கொஞ்சம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக நிற்கும், இல்லைன்னா ட்விஸ்ட் வந்து அவுந்துரும். ஸோ இந்த மாதிரி, எஸ் இந்த மாதிரி வச்சு இன்னொரு குஷி கிளிப்பால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து மூணு லேயர் நம்ம எடுத்தாச்சு, 1 and 2 and 3 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு உங்களுக்கு வந்து இது வரும். இந்த மூணு லேயர் எடுத்துட்டு நீங்க வந்து இப்படிதான் இருக்கும் பார்த்தா பாருங்க. ஓகே, இப்படிதான் இருக்கும். இந்த சைடு லேயரை நீங்க லூஸ் கர்வ் விட்டுக்கலாம். இல்ல எனக்கு இது லூஸ் கர்வ் விட ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட இதை நீங்க எப்படி எண்ட்ல எடுத்துட்டு வந்து நல்லா கோம்ப் பண்ணிக்காங்க. ஃபர்ஸ்டே நல்லா சிக்க எடுத்துருங்க, இருந்தாலும் நீங்க ஒவ்வொரு தடையும் நல்லா கோம்ப் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதையுமே நீங்க ட்விஸ்ட் பண்ணிக்காங்க. பண்ணிட்டு கொஞ்சம் லூஸா பஃபியா வர்ற மாதிரி இப்படி வச்சு என்ன செஞ்சிருங்க, இதுல ஒரு பின் பண்ணிருங்க. ஓகேவா, கிளிப் பண்ணிருங்க. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு லேயரா வந்து கொஞ்சம், அதாவது ப்ராமினண்டா நம்மளுக்கு தெரியணும், நம்ம லேயர் பை லேயரா எடுத்திருக்கோம் இல்லையா, அது ப்ராமினண்டா தர்றதுக்காக இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கேப்ல இப்படி இப்படி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து நீங்க லூஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும். ஓகே, ஃப்ரண்ட் கேரை வந்து இப்படி விட்டுட்டு நீங்க வந்து இதை சீவிக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். ஓகே, பாக்குறீங்களா? கீழே விழுந்துரு.
ஓகே டன், ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் ஆயிருச்சு. சரி இப்போ அவுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு மூவ் பண்ணிடலாம். ஓகே வாங்க. ஓகே இப்போ நம்ம செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு ரெடி ஆயாச்சு. இதை செகண்ட் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, என்ன செய்யணும்னா ஃபுல்லாக என்ன செய்யணும், எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த சைடு ரைட் சைடு பக்கம் உங்க ஃபுல் ஹேர் போட்டுட்டு, இந்த நீங்க ஐப்ரோ இருக்கு இல்லையா, அந்த ஐப்ரோக்கு நேரம் நீங்க வந்து இந்த இடத்துல வாக்கு மாதிரி எடுத்துக்காங்க, அதாவது உச்சி எடுத்துக்காங்க. உச்சி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம வந்து உச்சி எடுத்த லேயர் வந்து நல்ல ப்ராமினண்டா தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா எடுத்துக்காங்க. எடுத்துட்டு நீங்க தெரியுது இல்லையா உங்களுக்கு லேயர் நல்லா தெரியுதான், இந்த லேயரை இப்படி கொண்டு வந்து என்ன செய்யுங்க ஃபுல்லா ஃபுல்லாவே கொண்டு வந்து நீங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணி இப்படி பஃப் மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்து செக்யூர் பண்ணிக்காங்க. கொஞ்சம் பெரிய கிளிப்பை எடுத்துக்காங்க, அப்போதான் இது வந்து பெரிய லேயரு. ஸோ அதனால அடுத்தது இந்த குட்டி முடி எனக்கு இருக்குது இல்லையா, இந்த குட்டி முடியை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த குட்டி முடி எடுத்து இதை ட்விஸ்ட் பண்ண தேவையில்லை, சும்மா இப்படி வச்சுட்டு ஒரு பப் மாதிரி செஞ்சுட்டு நான் வந்து தெரியுது உங்களுக்கு. ஓகே இந்த பப் மாதிரி இந்த குட்டி முடியை மட்டும் ஃபுல்லாக நீங்கள் வந்து கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணி ஒரு பப் மாதிரி செஞ்சுட்டு நான் வந்து இது ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஒரு கிளிப் பண்ணிடலாம், இல்லைன்னா என்ன செய்யுங்க ஒரு போனி டெயில் மட்டும் போட்டுருங்க, இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீ ஹேராக கூட விட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் எதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு இந்த வாக்கு வந்து நல்ல கிளியராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பின்னாலெல்லாம் தொடர்ந்து இப்படி கிளிப்பு இப்படி பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ரெண்டாவது ஹேர் ஸ்டைல். ஓகே அடுத்தது நம்ம மூணாவது ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். வாங்க இப்போ மூணாவது ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். மூணாவது ஹேர் ஸ்டைலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா எல்லா ஹேரையும் நல்லா இழுத்து ஹேர் வந்து உங்களுக்கு சிக்கலாம் பார்த்துக்காங்க. அப்பப்போ நீங்கள் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறப்ப நல்லா சீவிக்காங்க. சீவிட்டு இந்த ஹேர் பேண்ட் வச்சு நான் ஒரு ஹை போனி டெயில் பண்ணிக்கிறேன். ஹையாக நல்ல ஒரு போனி டெயில் போட்டுக்காங்க. ஓகே இப்படி ஒரு நல்ல ஒரு ஹை போனி டெயில் போட்டுக்காங்க. போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து ஜட பின்னிக்கலாம் சரியா. ஓகே இப்போ வந்து நீங்கள் இந்த நாலு கால் ஜடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜட பின்னிக்காங்க. நாலு கால் பின்ன தெரியுமா உங்களுக்குன்னு தெரியல. இப்படிதான் பண்ணணும் அது. அதாவது ஒவ்வொரு ஹேரையும் நம்ம நார்மலா ஜட பண்ணுவோம்ல, அப்ப அதை ரெண்டா பிரிச்சு பிரிச்சு பண்ணணும். நீங்க டெய்லி இப்போ லாக்டவுன் பீரியட்ஸ் தானே, கொஞ்சம் நீங்க வந்து டெய்லி பழகுனீங்க அப்படின்னா சூப்பரா வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், கொஞ்சம் ஆர்டினரி இது மாதிரி தான் இருக்கும். இதை வந்து பூரான ஹேர் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ பூரா ஹேர் ஸ்டைல்னு சில ஊர்ல சொல்லுவாங்க, எங்க ஊர்ல வந்து இது வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவு ஹேர் வச்சுக்காங்க. வச்சுட்டு நீங்க வந்து இதை வந்து கிளிப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்னொரு ஹேர் பன் போட்டுக்கலாம். நான் இன்னொரு ஹேர் பன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்படிதான் இருக்கும் இந்த ஜடை பாருங்க.
அதாவது நாலு கால் ஜடன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் இதாக தான் வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் எப்படியே இழுத்து விட்டுக்காங்க லூஸாக, பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, அதாவது ஜட பின்னி அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருக்கணும், கொஞ்சம் உழைஞ்சி கிடந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் அந்த ஜடை ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹேரையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்படி இழுத்து விடும். அப்படி ஒரு மாதிரி அடுக்கி வைக்கக்கூடாது, ஜடை வந்து அடுக்குனாப்புல இருக்கக்கூடாது, கொஞ்சம் அப்படி லூஸியாக ப்ரிஸியாக ஒரு மாதிரி களைஞ்சி கிடக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படிதான் இருக்கணும், அப்பதான் இது அழகா இருக்கும். நீங்க வந்து அடுக்கி வச்சாப்ல இருந்தா ஜடை மாதிரி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லா ஜடையும் இப்படி இழுத்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா தெரியுதா. ஸோ ஓகே, நம்ம யாருக்காட்டும் பின்னி விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்கும். நம்மளுக்கே பின்றப்ப கொஞ்சம் அது கேமரா முன்னால கடகடன்னு காமிக்கணுமேனு பின்றதுனால கொஞ்சம் இருக்கு, மற்றபடி நாலு கால் ஜடை வந்து நல்லா அழகா வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தின்ன ஹேர், உங்கள் ஹேர் தின்னாக இருந்தால் கூட நல்லா வால்யூம்டாக காமிக்கும். நல்லா பார்த்தீங்களா, பெரிய ஹேராக காமிக்க பார்த்தீங்களா, அதனால வால்யூம்டாக காமிக்கும். ஸோ அதனால இந்த ஜடையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, ஃபங்க்ஷன்கெலாம் போடுவோடனே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கீழே வந்து இந்த மாதிரி ஹேர் பேண்ட் போடாமல் இதில் வந்து ஏதாட்டும் நல்ல ஒரு கிளிப் குத்திட்டீங்க அப்படின்னா, இல்லைனா இப்படியே வச்சு குஷி கிளிப் குத்துனா கூட அழகாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுங்கள். சரி, அடுத்த ஹேர் ஸ்டைல் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாலாவது ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். நாலாவது ஹேர் ஸ்டைலுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, ரொம்ப குட்டி குட்டி லேயரா நான் வந்து அழகழகா தெரியற மாதிரி எடுக்க போறேன். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி குட்டியா இந்த சைடு எடுத்துக்காங்க, ஒரு லேயர் மாதிரி எடுத்துக்கிட்டு ரொம்ப பொடி பொடியா எடுங்க. ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது வந்து பெருசா எடுத்தேன் இல்லையா, இது வந்து கொஞ்சம் பொடிசு பொடிசா இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்காங்க. பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பஃப் வைங்க, இன்னும் நல்லா கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிக்காங்க, அப்பதான் உங்களுக்கு லேயர் கரெக்டா தெரியும், அடுத்த லேயர் தெரியும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு பஃப் வைக்கணும் கூட அவசியம் இல்லை, அப்படியே கூட நீங்க டைப் பண்ணிருங்க. ஓகே, இந்த மாதிரி டைட்டா டைப் பண்ணிருங்க. அடுத்த லேயர் எடுக்கிறப்ப ரொம்ப தின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பெருசு பெருசா எடுத்தோம் இல்லையா, மூணு லேயர் தான் வைக்க முடிஞ்சு. இப்போ ஒரு அஞ்சு லேயர் ட்ரை பண்ற மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைட்டா பின்னிக்கோங்க. அடுத்த லேயர் தின்ன ஹேர் எடுத்துக்காங்க, ரொம்ப திக்கா எடுக்காதீங்க, தின்னா எடுத்துக்காங்க. இப்ப ஓகே, அடுத்த லேயர் கம்மி எடுத்துக்காங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் நினைக்க குட்டி குட்டியா நான் எடுத்திருக்கேன், ரொம்ப பெருசா இல்லாம இந்த அளவு தின்னு தின்னா எடுத்திருக்கேன், அது உங்களுக்கு அழகா இருக்கும். ஓகே தெரியுதா, இப்ப குட்டி குட்டியா எடுத்திருக்கிறது, ரொம்ப எடுக்காம தின் தின் லேயர், அதாவது இந்த இது வந்து குட்டி குட்டியா எடுத்த இந்த வாக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது லாஸ்ட்ல உள்ள ஹேரை மட்டும் இப்படி பெருசா எடுத்துட்டு இந்த ஹேர் எல்லாம் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இதுல வந்து ஒரு நல்ல ஒரு கிளிப் போட்டுருங்க, பெரிய கிளிப்பா போட்டுருங்க. என்கிட்ட உள்ள இந்த பெரிய குஷி கிளிப் எடுத்திருக்கேன், இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து இப்படி போட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெரிய லேயரா எடுத்தோம், இப்போ வந்து தின் தின் லேயரா எடுத்திருக்கோம், குட்டி குட்டியா எடுத்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா ட்விஸ்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ணோம், இந்த ஃபோர்த் ஹேர் ஸ்டைல குட்டி குட்டியா எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும். இதை வந்து நீங்க லைட்டா உழைஞ்சிருச்சு, இப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஃபங்க்ஷனுக்கு கூட இது போட்டு போகலாம். இந்த சைடு வந்து ஃப்ரீயா தான் இருக்கும்,
இந்த சைடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளிக் பண்ணியிருக்கும். இந்த சைடு உங்களுக்கு ஹேர் வந்து ஃப்ரீயாக விட்டுருந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், ரொம்ப அழகா இருக்கலாம் அந்த ஹேர் ஸ்டைல். சரி வாங்க நம்ம அடுத்தது பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம அஞ்சாவது ஹேர் ஸ்டைல் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சீப் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு ஃபுல்லா சீவிக்கலாம். இந்த சைடு ஃபுல்லாவே சீவிக்கலாம். இடையில சிக்கு வராம பாத்துக்காங்க. ஸோ அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இயருக்கு மேலே வந்து ஹேர் அப்படி எடுத்திருக்கேன். இந்த சைடும் இந்த இயருக்கு மேலே ஹேர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, எடுத்துட்டு இதை நல்லா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிளிப்பு, இந்த மாதிரி கிளிப் எடுத்துக்கிட்டு அதை வந்து கிளிப் பண்ணிருந்தேன். ஓகே, கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு லாக் பண்ணிருங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேர் இப்படிதான் இருக்கும். அதாவது எனக்கு வந்து நான் இடையில வந்து ஹேரை வந்து நான் என்ன கட்டு ஸ்டெப் கட்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு என்னது இந்த ஹேர் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் இதுக்கு பின்னால உள்ள ஹேர் வந்து பெருசாகவும் இருக்கும் பாருங்க. ரெண்டாவது நம்ம மேலே டைப் பண்ணியிருக்கோம் அதுக்கும் இருக்கும், இருந்தாலும் இப்படிதான் இருக்கும். ஸோ சிம்பிளா இப்படி ஒரு லாக்கு. நீங்க வந்து இதை வந்து நிறைய இந்த பெரிய பெரிய கிளிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஜங்க் கிளிப்ஸ், அதெல்லாம் வந்து இந்த இடத்துல நீங்க பின் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இதை இப்படி பின் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்ல வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் ஹேர் வந்துடும். இந்த குட்டி ஹேர் எப்பவுமே உண்டு, இந்த குட்டி ஹேர். ஸோ இந்த குட்டி ஹேரை நான் இப்படி வச்சுக்குவேன். நீங்க பின் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது. இந்த குட்டி ஹேரை பின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அழகா இருக்காது. இப்படி போட்டீங்க அப்படின்னா அது ஒரு லுக்கா இருக்கும். ஸோ நீங்க அத மாதிரி ட்ரை பண்ணுங்க. நான் எப்பவுமே இந்த குட்டி ஹேர் இப்படிதான் வச்சிருப்பேன், கொஞ்சம் இப்படி வேணா வச்சுக்குவேன். இதுல வந்து நீங்க அவுந்து வருதுன்னா லைட்டா ஒரு சீரம் வந்து இப்படி சீரம் ஆர் வாட்டர் ஏதாட்டும் இப்படி நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு இதை வந்து இப்படி பண்ணி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஹேர் நான் சொன்னேன்ல, இந்த ஜங்க் கிளிப் குத்திட்டீங்கன்னா பின்னால வந்து பாக்குறப்ப உங்க ஹேர் வந்து ரொம்ப லுக்கா தெரியும். நான் இப்போதைக்காக சும்மா ஒரு கிளிப் தான் குத்திருக்கேன் பாருங்க, சும்மா ஒரு கிளிப் தான் குத்திருக்கேன். பட் அந்த ஜங்க் கிளிப் குத்தினீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நீங்க வந்து உங்க ஹேரை வந்து ரெண்டு சைடும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்க கிளிப் பண்ணீங்க அப்படின்னா ஹேரை வந்து ரெண்டு சைடு ரெண்டு பார்ட்டிஷனா பிரிச்சு இப்படி போட்டுக்கலாம். எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ரெண்டு சைடு போட்டு உங்க குட்டி ஹேரை வந்து கொஞ்சம் அப்பப்ப கவனிச்சுக்கணும், ஏன்னா அந்த குட்டி ஹேர் வந்து களைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இந்த குட்டி ஹேரை எடுத்து இப்படி பின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது, அது வந்து ஒரு அசிங்கமா இருக்கும். அதாவது இப்படி சப்பைய சீவன மாதிரி இருக்கும். ஆனால் குட்டி ஹேரை வந்து இப்படி அழகா வச்சிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். ஸோ மறக்காம நீங்க வந்து என்ன செய்யுங்க, இந்த குட்டி ஹேர் இப்படி வச்சுட்டு ரெண்டு பக்கம் விட்டுட்டு நல்லா சீவினீங்கன்னா ஹேர் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நீங்க எங்கேயாட்டும் ஷாப்பிங் போனா கூட இந்த மாதிரி பண்ணிட்டு போங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நான் சொன்ன அஞ்சு ஹேர் ஸ்டைலும் உங்களுக்கு யூஸா இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் வந்து நீங்க என்ன தேய்க்கிறப்ப தலை பின்னிக்காங்க, என்ன தேய்க்காதப்ப வந்து நீங்க வந்து இந்த மாதிரி இப்படி அழகா இருந்தீங்கன்னா எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டிக்காங்க, அப்போதான் அது வந்து நான் வீடியோ போட போட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோல சந்திக்கலாம். See you.